அண்மைக்காலமாக தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மீது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து தாக்குதல் செய்கிறார். சாதிய மோதலை வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தூண்டிவிட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செய்வதாகவே தெரிகிறது. இதில் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒட்டுமொத்தமாக தோற்றுவிட்டதாகவே கருத வேண்டியிருக்கிறது. அரசுடைய நோக்கமும் நல்ல நோக்கமாக தெரியவில்லை. திமுக அவருடைய அவங்க பேசுவதற்கும் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம். மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், பிரதிநிதியாக நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பகிரங்கமாக சாதியத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று நான் சென்னையிலே நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான அம்சம் குறித்து பேசியிருந்தேன். அதாவது தென்தமிழகத்தில் தொடர்ந்து பல வருடங்கள் சாதிய ரீதியான மோதல்கள், சமுதாய ரீதியான மோதல்கள் நடைபெற்று வந்தன. குறிப்பாக 90களில், 2000 2010 வரையிலும் பல சம்பவங்கள் நடந்தேறி வந்தன. புதிய தமிழகம் கட்சியினுடைய தொடர்ச்சியான முயற்சியின் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு இப்பொழுது சமூக நல்லிணக்கங்கள் உருவாக்கப்பட்டன. அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அண்மைக்காலமாக மீண்டும் பல்வேறு சம்பவங்கள் திட்டமிட்டே உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கி வயலில் நடந்த ஒரு மனித உரிமை மீறல், அதைத் தொடர்ந்து கடந்த 3 முன்பு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவர் வீடு புகுந்து கொலைவெறியோடு தாக்கப்பட்ட சம்பவம், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் அதே போல இன்னொரு பள்ளி மாணவர் தாக்கப்பட்டது. கடந்த 3 மட்டும் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில், விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய 30 சாதி ரீதியான கொலைகள் சம்பவங்கள். கடந்த 30 அக்டோபர் மாதம் 30 நெல்லை மாநகரத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட மணிமூர்த்தீஸ்வரம் என்ற பகுதியை சார்ந்த மனோஜ்குமார் என்ற இளைஞரும், அதேபோல மாரியப்பன் என்ற இளைஞரும் அருகாமல் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்ற போது அவர்கள் மிக கொடுமையாக 6 கொண்ட ஒரு சமூக விரோத கும்பலால் தாக்கப்பட்டு, அவர்கள் தாக்கப்பட்டதுடன் அவருடைய உடைமைகளெல்லாம் பறிக்கப்பட்டு, அது மட்டும் போதாமல் அவர்கள் பணியாற்றக்கூடிய கேபிள் டிவி நிறுவன கேபிள் டிவி உரிமையாளரிடமிருந்து தலா 5000 போன்பே செய்ய வைத்து பணம் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய சாதி பெயரை கேட்டு துன்புறுத்தி, அந்த சாதி பெயரை தெரிந்த பிறகு அவர்கள் மீது அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் என்ன சம்பவம் நடந்தது என்பதை கடந்த முறை சொன்னேன். அதைத் தொடர்ந்து இப்பொழுது நேற்றைய முன்தினம் திருநெல்வேலிக்கு அருகாமக்கூடிய ஆலங்குளம் அருணாச்சலபுரத்தில் ஒரு இளைஞர் வந்து, அன்பழகன் என்ற இளைஞர், மிகப்பெரிய அளவு கொடூரமான தாக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே கொப்பம்பட்டி என்ற கிராமத்தில் இந்த பள்ளி மாணவன், 10 பள்ளி மாணவன் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு அவர் கொலையென்றிருக்கிறார். எனவே அண்மைக்காலமாக தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மீது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து தாக்குதல் செய்கிறார்கள். இதில் வந்து இது சாதாரணமாக எதேசமாக நடந்ததாகவோ அல்லது வந்து நடந்ததாக கருத இயலாது. இது திட்டமிட்டே தமிழகத்தில் சாதிய மோதலை வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தூண்டிவிட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செய்வதாகவே தெரிகிறது. இதில் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒட்டுமொத்தமாக தோற்றுவிட்டதாகவே கருத வேண்டியிருக்கிறது. அரசுடைய நோக்கமும் நல்ல நோக்கமாக தெரியவில்லை. அதாவது எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஆட்சியிலிருந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் கூட இதுபோன்று பெரிய சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. நடந்திருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நாங்கள் அரசியல் பாரம்பரியம் மிக்கவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இன்றைய திமுக ஆட்சியில்
தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடப்பது வந்து அது எதேச்சியாக நடக்கக்கூடியதல்ல. திட்டமிட்டு அந்த சமூக மக்கள் மீது தாக்குதலும் அதே போல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதிய மோதலை உருவாக்க வேண்டும் என்பதும் நோக்கமாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். காவல்துறை தன்னுடைய பணிகளை சரியாக செய்யவில்லை. பல காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்துகள் மட்டுமே நடக்கின்றன, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆளுங்கட்சியினர் மட்டுமே சட்ட ஒழுங்கை கையில் எடுக்கின்ற காரணத்தினால் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படுகிறது, அல்லது காவல்துறையே இதை கைகட்டி வேடிக்கை பார்க்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. பல காவல் நிலையங்களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே 100க்கு 100 காவலர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆனால் ஒரு மோசமான போக்குகளாக இருக்கின்றன. எனவே தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்கள் உடனடியாக தலையிட்டு தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், புதுக்கோட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல் உட்பட தென் மாவட்டங்களில் எல்லா காவல் நிலையங்களும் கம்ப்ளீட்டாக பெருகக்கூடிய காவல்களை அடியோடு மாற்றிவிட்டு ஒரு அதாவது வந்து ஏற்கனவே 1970களில் வந்து சாதிய மோதல்கள் நடைபெற்ற போதே வந்து 3 சமுதாய மக்கள் வந்து தென் தமிழகத்திலே வந்து காவல் நிலையங்களை உயர் அதிகாரிகளாகவும் இருக்கக்கூடாது, ஹவுஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அதாவது வந்து காவல் நிலையத்துடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கக்கூடாது என்று உத்தரவு இருக்கிறது, ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கிறது. 1 முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த கள்ளர் மறவர் அன்புடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 2 தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 3 நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த 3 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காவலத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடாது என்பது ஏற்கனவே விதி இருக்கிறது. அந்த விதி அமலாக்கப்பட்ட பிறகுதான் பல வருடங்கள் வந்து தென் தமிழகத்தில் அமைதி நிலவியது. இப்போ மீண்டும் அந்த உத்தரவுகளை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு ஒரு காவலத்துக்கு 30 காவலர்கள், 30 பேரும் ஒரே காவலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பல வழக்குகளை பதிவு செய்வதில்லை, குறிப்பிட்ட சாதகமாக நடந்து கொள்வார்கள். இதனுடைய விளைவாகத்தான் தென் தமிழகத்திலே மீண்டும் வந்து சாதிய கலவரங்கள் தலைதூக்குகின்றன. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான போக்குக்கு போய்கொண்டிருக்கிறது. உடனடியாக டிஜிபி அவர்கள் இதுக்கு தனியான கவனம் செலுத்தி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். எனவே தொடர்ந்து தென் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வன்முறைகளை தடுத்து நிறுத்தவும், எளிய மக்கள் மீது நடைபெறக்கூடிய வன்முறைகளை தடுத்து நிறுத்தவும், அப்பட்டமான மனித உரிமை மீறல்களை தடுத்து நிறுத்தவும் வலியுறுத்தி நவம்பர் மாதம் 18 தேதி, அதாவது இந்த மாதம் 18 தேதி நெல்லையில் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய பேரணியும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது. அதில் வந்து இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து பத்திரிகையாளர்கள், சமூக பத்திரிகை பத்திரிகையாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும், சமூக ஆர்வம் கலந்து கொள்ள வேண்டும், அதேபோல் இயக்கங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்து இதன் வந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். என்று சொன்னால் தமிழர் எல்லாம் முற்றிய பிறகு, எல்லாம் பெரியது ஆன பிறகு வந்து இப்படி நடந்துவிட்டது என்று சொல்வது எந்த பிரயோஜனம் கிடையாது. எனவே இந்த தீயை இதை வந்து அணைக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் எனவே வந்து தமிழ்நாடு அரசும் சரி, இது வந்து விழித்து கொண்டு நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இதை வந்து இந்த 1 வருடம் 2 வருடங்களாக இதெல்லாம் அனுமதிச்சது தெரியாது. அதை சொல்கிற 2.5 வருஷம் தான் இந்த மாதிரி மீண்டும் வந்து சாதிய மோதல்கள் தலைதூக்குகின்றன. ஏன் 2021 இது போகிற சம்பவங்கள் கிடையாது. எனவே இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்பது தான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாகும். இல்லை இல்லை, காவல்துறையை வந்து அதாவது அதான் சொன்னேன், தென் தமிழகத்தில் பல காவல் நிலையங்களில் அவர்கள் காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஆளுங்கட்சியினர் அனுமதிப்பதில்லை. எந்த வழக்கு போனாலும் உடனடியாக வந்து அமைச்சரிடத்திலிருந்து போன் வருகிறது, அல்லது வந்து ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருந்து போன் போய் விடுகிறது. எனவே அந்த ஒரு நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று எண்ணக்கூடிய காவலர்களே எப்படி இருந்தாலும் அமைச்சரிடத்திலிருந்து போன் வரும், அல்லது மேலிருந்து போன் வரும் அப்படின்னு அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அப்பா மேலிருந்து ஏதாவது போன் வருது, நீங்கள் வந்து பேசாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி போங்கப்பா, இது ஒன்றும் பண்ண முடியாதுனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து காவலர்களுடைய நேர்மையாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சொல்ல, நேர்மையாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அது இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ எஸ்பியோ கூட செயல்பட முடியாத அளவுக்கு இருக்குது. அதுக்கு வந்து ஆளுங்கட்சியினுடைய தலையீடுகள் மிக அதிகமாக இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இல்லை அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் வந்து திமுக அவனுடைய அவங்க பேசுவதற்கும் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர்கள் வந்து வாக்கு வங்கி அரசியல் தான் பண்ணுவாங்க, வாக்கு வங்கி அரசியல்னால தான் இன்றைக்கு சமூக முதல்கள் அதிகமாக இருக்கு. ஆமாங்க, அது இல்லை
அதாவது கமலஹாசன் நடிக்கும் புதிய படத்தின் பெயர் தக் லைஃப். தக் லைஃப் அது அந்த வார்த்தை வருது. ஸோ பொறுப்பு வாய்ந்தவர், அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராகிறாரு, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகிட்டுறாரு, மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், பிரதிநிதியாக வேண்டும் நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பகிரங்கமாக சாதியத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ரெஸ்பான்ஸ் டெஃபரெண்ட்டாக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும்.